ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸ்ட் நம்ம சேனலுக்கு உங்களை ஒன்று இருக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேரியை செர்ட் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ கவுசிலிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன அப்படிங்கிற வீடியோஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு டெய்லியுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினியரிங்காக நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா ரவுண்ட் ஒன் பசங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுத்துருப்பீங்கள அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் சரியா ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நாளைக்கு வந்து கொடுத்துரும் சரியா அதாவது அக்செப்ட் அண்டு அப்வேர்ட் கொடுத்த பசங்களுக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் வரும் அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த பசங்களுக்கும் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் சரியா அப்போ அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜ் நீங்க ரிப்போர்ட் பண்ணா போதுமானது சரியா அதுக்கப்புறம் ரவுண்ட் டூவில் வர பசங்களுக்கு மேபி இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கண்டிப்பாக வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வேகன்சி லிஸ்ட்டு நம்ம தெரிஞ்சால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட முடியும் திரும்பவும் சொல்கிறேன் பதட்டப்படாதீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நமக்கு வந்து மூணு நாள் இருக்குது சரியா பத்து அதாவது நமக்கு வந்து நாளையிலேருந்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறோம் சரியா பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் நமக்கு இருக்குது நீங்கள் மூணாவது நாள் கூட சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம் எதுக்காக மூணாவது நாள் கூட சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பத்து பத்து பதினொன்றாம் தேதி வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி எந்தெந்த காலேஜஸில் அதாவது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்போ இந்த காலேஜ் போ இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் போட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்ச்சு பார்த்தா பொறுமையாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட ஆரம்பித்தா போதுமானது அதனால் பன்னெண்டாம் தேதி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட ஆரம்பிங்க அதுவே போதுமானது அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க சரியா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணாலும் சரி இல்லை லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய சரி நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக தான் இருக்கிறோம் சரியா அதனால் மேபி இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே வேக்கன்சி வரலாம் இல்லைன்னா நாளை காலையில் நமக்கு வேக்கன்சி கிடச்சிரும் சரியா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மதுவரை உங்களுந்து விட பெறுவது உங்கள் நண்பர் மின்சன் தேங்க்யூ